விவேக்ஸ் ஆல் இன் ஆல் ஆடி செல்ல எல்லாமே கிடைக்கும், கம்மியான விலையிலே கிடைக்கும், எக்கச்சக்கமான கேஷ்பேக். இந்த ஆடிக்கு விவேக்ஸுக்கு வாங்க, வீட்டுக்கு தேவையான அத்தனை அப்ளையன்ஸும் அள்ளிக்கிட்டு போங்க. பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் போட்டியில் இளவேனில் வாலறிவன் 252.5 புள்ளிகள் பெற்று தங்கம் வென்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், உலக பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான இந்த விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் போட்டியில் இளவேனில் வாலறிவன் 252.5 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். கடந்த 2019 நடைபெற்ற இந்த தொடரில் வெள்ளி பதக்கம் வென்றிருந்த நிலையில் இம்முறை தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியிருக்கிறார். உலக பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் போட்டியில் இளவேனில் வாலறிவன் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன சந்தானம்? உலக பல்கலைக்கழகங்களான போட்டி என்பது சைனாவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தடகள வீரர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் மத்தியில மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு தொடராக பார்க்கக்கூடிய இந்த தொடர்ல இந்தியாவிற்கான முதல் இந்த ஆண்டிற்கான முதல் பதக்கத்தை இளவேனில் வானவராயன் வென்று கொடுத்திருக்கிறார். தமிழகத்தை சார்ந்த இளவேனில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பெண்களுக்கான பிரிவில் 252.5 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2019 ஏர் ரைபிள் பிரிவில் தனி வீரராக வெள்ளி பதக்கமும் இந்திய அணியாக விளையாடும் போது வெண்கல பதக்கமும் என 2 பதக்கங்களை வென்றிருந்த தற்போது இந்த ஆண்டு தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். ஏற்கனவே பார்த்தோன்னா இளவேனில் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்கம் வெள்ளி வெண்கலம் என்றும் அதே போன்று உலக கோப்பை போட்டிகள் 2019 இரண்டு தங்கப்பதக்கங்கள் என பல்வேறு பதக்கங்களை தொடர்ச்சியாக வென்றிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோன்னா கடந்த ஓராண்டுல இளவேனில் எதிர்பார்த்த அளவிற்கு பெரிய அளவில் வந்து பதக்கங்களை வெல்லாமல் இருந்த சூழ்நிலை தற்போது இந்த ஆண்டு துவக்கத்திலே இந்த உலக பல்கலைக்கழக இடையான போட்டியில தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். இந்தியா தரப்புல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த தொடர்ல பங்கேற்றிருக்கிறாங்க. இதுல முதல் பதக்கத்தை இந்தியாவிற்காக இந்த ஆண்டு இளவேனில் வென்றிருக்கிறார். 2வது பதக்கமும் தற்போது இந்தியா கிடைத்திருக்கிறது. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுல இந்திய அணிக்கு தங்கப்பதக்கமும் கிடைத்திருக்கிறது. இளவேனில பொறுத்த வரைக்கும் மீண்டும் இந்திய அணிக்காக 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவுல அணிக்காகவும் விளையாட இருக்கிறார். அதுலயுமே பலம் வாய்ந்த ஒரு அணியாக இந்தியா இருக்கிறது. நிச்சயமாக அதுலயுமே இந்திய அணி ஒரு பதக்கத்தை வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார். விவேக்ஸ் ஆல் இன் ஆல் ஆடி செல்ல எல்லாமே கிடைக்கும், கம்மியான விலையிலே கிடைக்கும், எக்கச்சக்கமான கேஷ்பேக். இந்த ஆடிக்கு விவேக்ஸுக்கு வாங்க, வீட்டுக்கு தேவையான அத்தனை அப்ளையன்ஸும் அள்ளிக்கிட்டு போங்க.